எந்த படத்துக்குமே ஒரு பெரும்பாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த படத்துக்கு ஹீரோ முக்கியம் கிடையாது. ஹீரோவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தோட கதை, அந்த படத்தோட திரைக்கதை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஒரு படத்துக்கு ஹீரோவாக இருந்ததுன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஹீரோக்கள் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோக்கள் தான் இருப்பாங்க, ஆனால் கதையே இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற மாசை வச்சு அந்த படத்தை மூணு நாள் ஓட்டிட்டு மூணாவது நாள் வெற்றி விழான்னு சொல்லி கொண்டாடுவாங்க. சமீபத்தில் வெளியே வந்த விநாயக் சந்திரசேகருடைய குட் நைட் இந்த படம் வந்துட்டு தூக்கம் குரட்டை இந்த பற்றி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு காதல் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. தேட்டரிக்கில் இந்த படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது, இன்னி வரைக்கும் கூட ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படா ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான் இந்த படத்தோடைய ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் ரெண்டுமே வாங்கியிருக்கிறாங்க. அநேகமாக கூடிய சீக்கிரமே வந்துட்டு ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வரக்கூடிய ஓடிடி டேட்டு பார்த்திங்கன்னா 16-17 இந்த தேதிகளில் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் பொறுத்திருந்து.